தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாழி மற்றும் குழந்தைகள் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரைச் சேர்ந்தவர் தங்கப்பழம் இவர் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலாபுரத்தில் பண்ணை தோட்டம் அமைக்க ஏற்பாடு செய்துள்ளார் அப்போது அந்த இடத்தில் முதுமக்கள் தாழி பெரியது சிறியதுமாக கிடைத்தன குழந்தைகள் விளையாடுவதற்கான பொருட்கள் இரும்பிலான ஈட்டி வில் வாழ் பித்தளை செம்பு போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன இதுகுறித்து தங்கப்பழம் தென்காசி தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவித்தார் அந்த இடத்தை பார்வையிட்ட தொல்லியல் துறையைச் சேர்ந்த ஹரி கோபாலகிருஷ்ணன் கீழடி ஆதிச்சநல்லூர் போல பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய அரிய வகை பொருட்கள் உள்ளதாக தெரிவித்தார் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்யும் வரை அந்த இடத்தை தோண்ட வேண்டாம் எனவும் அவர் கூறினார் இந்த இடத்தில் தோண்டினால் பண்டைய தமிழர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்புள்ளதாக நிலத்தின் உரிமையாளர் தங்கப்பழம் கூறினார் இங்கு நாகரீகம் அடைந்த மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் கிடைத்துள்ளதாகவும் தொல்லியல் துறை உடனடியாக இங்கு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இப்பகுதியில் ஒரு நாகரீகம் அடைஞ்ச சமுதம் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் நிச்சயமாக இருக்கு ஆகவே இது ஒரு இடுகாட்டு பகுதின்னு சொல்லுதாங்க ஆனா அது வாழ்ந்த பகுதியை தொல்லியல் துறை வந்து அடையாளம் காண வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையான ஒரு ஆய்வுக்கு தொல்லியல் துறை உட்படுத்தப்பட வேண்டும் இந்த பகுதி மக்களினுடைய நாகரீகத்தையும் தொன்மையையும் வெளிக்கொண்டு வர தொல்லியல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்